ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யும்போது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி வரும்னு எங்களுக்கே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு செய்யும்போது. ஆனால் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணுமா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முட்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி மச்சிக்கன் சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்போம். அதை வச்சு தான் நாங்கள் இந்த முட்டை வீடியோவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். களிமண்ணை நல்லா கொலைச்சிட்டு ஒரு சின்ன இது மாதிரி பிடிச்சு அதில் மத்தியில் முட்டையை வச்சு நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சாச்சு. இப்போ ஒரு பள்ளம் தோண்டி அதில் நெருப்பு கொளுத்திட்டு இருக்கோம். அதில் நம்ம பிடிச்சு வச்சுருக்க முட்டையை வச்சு மேலே கொஞ்சமாக நெருப்பு கொளுத்திக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி மச்சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாரேன். அன்னைக்கு தான் நாங்கள் இந்த முட்டை வீடியோவும் எடுத்தோம். நாங்கள் சிக்கன் கூடையே இந்த முட்டையை வச்சதுனால எங்களுக்கு முட்டை வந்து ஒழுங்காக கிடைக்கல. எல்லாம் வெடிச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு முட்டை மட்டும் சைடில் இருந்ததுனால எங்களுக்கு அழகாக வந்துருந்துச்சு. நான் அதை தான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். முட்டை மேலே களிமண் பூசியிருக்கனால நம்ம ஒரு 10 நிமிஷம் நெருப்பு கொளுத்திருந்தாலே போதும், முட்டை நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும். நாங்கள் சிக்கன் கூட போட்டதுனால 1.5 மணி நேரம் கிட்ட முட்டையை வந்து அதில் போட்டுட்டோம். அது எங்களுக்கு வெடிச்சு நிறையா வேஸ்ட் ஆயிடுச்சு முட்டை. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முட்டையை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க நெருப்பில், அதுவே போதும். அதுலேயே முட்டை நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது நம்ம அவிச்ச முட்டை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக இருந்துச்சு. நீங்களும் இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு இன்ஸ்டாலேயும் மெயிலையும் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்கீங்களா, அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.